நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் ஒரு புல்லட் ரயில் வேகத்தில் உயர்ந்துட்டு இருக்கு, அதுக்கான காரணம் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய நிறைய ஒரு 5-6 பங்குகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமா ஷார்ட் டேர்முக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய 2-3 பங்குகளை பத்தி பார்ப்போம். கண்டிப்பா இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கா இருக்கும். கண்டிப்பா இந்த பங்குகள் ஏன் உயருது அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இங்கே எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ் கொடுக்கறதில்ல, நம்ம எதுக்காகவும் பணம் வாங்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. இந்த குரூப் எதுக்காக இருக்குது அப்படின்னா வெறும் வீடியோ போஸ்ட் பண்ணுறக்காக மட்டும் கிடையாது, உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய மார்க்கெட் பற்றி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ பற்றிய கருத்தை உள்ள வீடியோவோட நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது IRFC. இந்த IRFC-ன்றதோட வேலையே என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் ரயில்வேவோட ஃபினான்ஷியல் கார்பரேஷன் தான் இந்த IRFC. இப்போ இவங்களுக்கு எங்கேருந்துங்க பணம் வருது அப்படின்னா, நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபண்டு அலாட் பண்ணுறத இந்த இந்தியன் ரயில்வேயோட ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் கார்பரேஷனில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரயில்வேயோட லேண்டு நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து லீஸு கொடுத்துருப்பாங்க. அந்த லீஸுக்கு கொடுத்த பணம், அதை பற்றி அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த இந்தியன் ரயில்வேயோட ஃபினான்ஷியல் கார்பரேஷனை தான் சாரும். ஸோ அதிலிருந்து வர வருமானத்தை வச்சு தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. அதை வந்து இவங்க இன்னும் எப்படி லேண்டு மட்டும் இல்லை, நிறைய இன்னும் என்ன சொல்ல போனால் ரயில்வே துறையிலிருந்து வரக்கூடிய இதர உபரி வருமானங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் வழியாக வரக்கூடிய வருமானம் இல்லை, குட் ட்ரெயின் வழியாக வரக்கூடிய வருமானம் இல்லை, அதை தவிர வரக்கூடிய இதர உபரி வருமானங்கள் எல்லாமே இந்தியன் ரயில்வேயோட ஃபினான்ஷியல் கார்பரேஷனை போய் சாரும். இது எல்லாமே அதே மாதிரி IRCTC-ல எப்படி வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அவங்க வந்து அந்த வருமானத்தை வாங்குறாங்களோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு தான் அவங்க கொண்டு போய் அதோட லாபத்தொகையை கட்ட வேண்டியது. இதுதான் ஒரு முக்கியமான தீம், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் உயருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்தியன் ரயில்வேயோட ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு 101 ப்ராஜெக்டுக்கு வந்து 60,872 கோடி ரூபா வரைக்கும் வந்து ப்ராஜெக்டுக்காக செலவு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரயில்வே துறையையும் சாரும். அதுக்கு நேம் அவங்க வந்து வச்சுருக்கிறது கதிசக்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கதிசக்தி ஸ்கீம்ஸில் கிட்டத்தட்ட 101 ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த கதிசக்தி ஸ்கீமில் தான் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் 1309 நேஷனல் வைடு இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய 1309 ஸ்டேஷன்ஸை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், ஊட்டி, என்ன சொல்கிறது, குன்னூர், இந்த மாதிரியான ஸ்டேஷன்ஸும் இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷன் வழியாக வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்டு இப்போ இவங்க கையில் இருக்குது. இதோட மாடிஃபிகேஷன் அண்டு இதோட கைடன்ஸ் ஃபுல்லாகவே இப்போ இந்த ஃபினான்ஷியல் கார்பரேஷனை தான் சாரும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இந்த ஸ்டாக்கு இப்போ எந்த அளவுக்கு போகும், இதை நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக நீங்கள் வாங்கலாமா அப்படின்னா, இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் என்ன சொல்லறேன்னா, இந்த ஸ்டாக்கை நீங்கள் அதிகபட்சமாக ஒரு வருஷம் நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த ஸ்டாக் ஒரு இன்னொரு 80 ரூபாயிலிருந்து 95 ரூபா வரைக்கும் போகும். 100 ரூபாயை தொடுறதுக்கு இந்த ஸ்டாக்குக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலாகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கில் ஒரு ஃப்ளோட் கிடையாது. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வேணால் 1,00,000 கோடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு 1.95% வரைக்கும் இருக்கு.
இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 34 ரூபாய். இந்த ஸ்டாக்கை நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வரும், அந்த நேரத்தில் நீங்க உள்ள போங்க. பட் ஸ்டாக் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஒரு ஆப்டான ப்ரைஸ் கிடையாது. இப்போ புதுசாக என்ட்ரி ஆகலாமா அப்படின்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் 77 ரூபாவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு ஒரு 85 ரூபா வரைக்கும் போனோடனே இல்லை 82 ரூபா போனோடனே அழகாக வித்துட்டு வெளியே வந்துடுங்க. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. வேற இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பெரிய அளவுக்கு மூவ் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்டாக்கில் மேட்ரு இல்லை அப்படிங்கிறது முக்கியம். இந்த ஸ்டாக்கு பெரிய அளவுலாம் வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்நேரம் வாங்கியிருக்கணும். எப்போ வாங்கியிருக்கலாம்? ஒரு 35 ரூபாவில் இந்த பேஸில் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வச்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போது ஸ்டாக் ஆல்ரெடி ஏறிடுச்சு. இதுக்கான காரணத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே வருமா? அடுத்த கேள்வி, கண்டிப்பாக கீழே வரும். இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதனால் ஸ்டாக் வந்து மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட இதில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து ஒரு பெரிய அளவுலலாம் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். 1.14% இதுதான் இவங்களோட எஃப்ஐஐ ஹோல்டிங்கே. லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர்லாம் பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. ஒரு பெரிய அளவில் ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. ரெவன்யூ 20% வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 19.7% வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இப்போ தான் எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இவங்க ஸ்டேக்ஸாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இப்போ நான் வாங்கட்டுமானா? இப்போ வாங்குறதுல ஒரு பெரிய அளவுலலாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் கீழே இறங்கும், அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இப்போவும் வாங்குறதா இருந்தால் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு ஷார்ட் டேர்மில் வெளியே போயிடுங்க. இப்போதைக்கு இருக்கிற நிலைமை இதுதான் இந்த ஸ்டாக்கில், சரிங்களா? லாஸ்ட் 1 வருஷத்தில் மட்டும் 238% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 வருஷத்தில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு பெரிய எஃபோர்ட் போடல இந்த ஸ்டாக். அதனால் அந்த ஸ்டாக் இப்போதைக்கு இதோட ட்ரெண்டை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் ரெவன்யூ வர வர ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இயர் ஆன் இயருக்கும் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்குறதா இருந்தால் இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு அந்த விலையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது, இப்போவே லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணலாம், ஸ்டாக் இறங்கினாலும் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல். இந்த ஆர்விஎன்எல் வந்து ஒரு நவரத்னா கம்பெனி ரேஞ்சு கொண்டு போகிறனால தான் இந்த ஸ்டாக் மிக முக்கியமான இடத்துல இப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய பூமானதுக்கான காரணம். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்த ஆர்விஎன்எல்லோட கூகுளோட இவங்க வந்து டைஅப் பண்ணி தான் இப்போது வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இதில் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லா ஸ்டேஷன்லையும் கொடுத்துருக்கிறது காரணம் இந்த ஆர்விஎன்எல் தான். இந்த ஆர்விஎன்எல்லோட முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாமே இந்த ஆர்விஎன்எல் சார்ந்த விஷயம்தான். இப்போ புதுசாக இது வரைக்கும் ஒன்றும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலை. அதே மாதிரி பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இப்போதைக்கு இவங்க ஒன்றும் கிரியேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ் நிறைய இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம். ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிஃபிகேஷன் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ கடைசியாக பண்ணது தேனி லைன் வந்து, தேனி பக்கம் இருக்கிற அந்த ரயில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ண ரயில் டிரான்ஸ்போர்ட்டுக்காக பண்ணது. அது மட்டும் இல்லை, இவங்களோட ஹைஸ்பீடு ரயில் கார்பரேஷன் சொல்லக்கூடிய இவங்களோட ப்ரொவிஷன் வந்து அதர் கண்ட்ரீஸுக்கும் இவங்க இவங்களோட இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆர்விஎன்எல். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த ஆர்விஎன்எல். அதுலேயும் நவரத்னா ரேஞ்சுக்கு போனனால இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்டாக்கில் ஒரு மிகப்பெரிய அளவில் முதலீடு இருக்குது, இதோட க்ரோத் அதிகமாக இருக்குது, இதோட புக் வேல்யூ 30 ரூபாய், மார்க்கெட் கேபிட்டல் 33,954 ரூபாய். இதோட கோடி 954 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம், வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இல்லை, ஒரு சின்ன சரிவு கிடைச்சாலும் உள்ளே என்ட்ரி ஆகிக்கோங்க. இப்போ 160 ரூபா இருக்கிறதால 150 ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சிதுன்னா வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு ஒரு 2,000 ரூபா போயிடுவாங்களா, அது மாதிரிலாம் போகாது. இது வந்து எல்லாமே நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு. அதுவும் இந்த G20 மாநாட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஆர்விஎன்எல் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூ எலக்ட்ரிஃபிகேஷன் அண்டு ஃபாரினில் வெளிநாடுகள்லேயும் இவங்களோட எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. நீங்களும் போய் நெட்டில் போய் பாருங்கள், இவங்க நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
ஸோ ஸ்டாக் வந்து ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு மல்டிபர்கர் ஸ்டாக் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள், ஒரு சின்ன சரிவு கிடைச்சாலும் உள்ள என்ட்ரி ஆகிடுங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது ஒரு மோனோபோலி ஸ்டாக் தான், ஐஆர்சிடிசி. இந்த ஸ்டாக்கில் இது பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா உண்மைதான், ஆனால் ஸ்டாக்கில் இருந்த எஃப்ஐஐஸ் கொஞ்சம் வெளியே போனனால ஸ்டாக் அதல பாதாளத்துக்கு திரும்பி வந்துருச்சு. ஆனாலும் என்னதான் விழுந்தாலும் நான் திரும்பி எந்திரிப்பேன்டான்ற ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போது ஸ்டாக் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, 760 ரூபா வரைக்கும் போயிடுச்சு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வாங்கியிருக்க வேண்டிய ப்ரைஸே இங்கே தான், பரவாயில்ல. இந்த ஸ்டாக்கில் எப்போயெல்லாம் டவுன் ட்ரெண்டு கிடைச்சாலும் ஒரு டவுன் ப்ரைஸ் ஒரு டிப் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஸ்டாக்குக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நான் எப்போதுமே வந்து குறைத்து மதிப்பிட மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்டாக்கில் அமௌண்ட் இருக்குது, இப்போ நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் இருக்கக்கூடிய ரெவன்யூவில் நெட் ப்ராஃபிட் 23.9%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 21.4% வரைக்கும் வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் ஆல்ரெடி 476 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் ஒரு ஹாட் ஸ்டாக்காகவே தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய பங்கு தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்டாக்கோட எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் 6.99%, டிஏஐ ஹோல்டிங் 9.92%. ஸோ ஸ்டாக்கில் நீங்கள் ஹியூஜ் லெவலில் நீங்கள் எப்போதுமே ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம். எப்போல்லாம் ஸ்டாக் இறங்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் தான் இது. ஸோ பயப்பட வேண்டியதில்லை, இந்த ஸ்டாக் உங்களுக்கு நட்டத்தை தராது. சப்போஸ் இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணால் உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்குலாம் இந்த ஸ்டாக்கில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் கிடையாது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்களும் இந்த பங்குகளை பற்றி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடிய பங்குகளாக தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த ஐஆர்எஃப்சியை பற்றி நான் சொல்லிட்டேன், RVNL பற்றியும் சொல்லிட்டேன், IRCTC பற்றியும் சொல்லிட்டேன். இந்த 3 பங்குகளும் ஒரு மல்டிபகர் ஸ்டாக்காக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.